வணக்கம், இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். இன்னைக்கு நம்ம கொரோனால இறந்தவங்களுக்கு தமிழ்நாடு அரசு 50,000 நிவாரண தொகை கொடுக்கறது, எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கூகுள்ல ஹவு டு அப்ளை கொரோனா ரிலீஃப் ஃபண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணுங்க. சர்வீஸ் ஆன்லைன் .gov.in, அதுவும் tn.gov.in இந்த வெப்சைட் தான் ரொம்ப முக்கியம். இதுலதான் அந்த லிங்க் இருக்குது, அதை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த ரெண்டு வெப்சைட் அட்ரஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பயன்பெறுங்க. முதல் இது உரிமை கோருபவரின் விவரங்கள், அதாவது யாரு இந்த கிளைமை வாங்குறாங்க அப்படிங்கிறவங்களுடைய பெயர், உறவு முறை அதாவது மகனா மகளா யாரு அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய கைபேசி எண், அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, வீட்டினுடைய முகவரி, இந்த இடத்துல எத்தனை வருஷமா நம்ம இருக்கோம் அப்படிங்கறது அதுல நம்ம குறிப்பிடணும். ரெண்டாவதா இருக்கிறது வந்து இறந்தவரனுடைய விவரத்தை நம்ம கொடுக்கணும். இறந்தவரனுடைய பெயரு, அவங்க தந்தை தாய் கணவரனுடைய பெயரை கொடுக்கணும். ஏதோ ஒண்ணுதான் கொடுக்கணும், இவங்க ஆனா பெண்ணா அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். இறந்தவரனுடைய வயது வந்து நான் ஆதார்ல இருக்கிறத வச்சு கொடுத்துருக்கேன். கோவிட் உறுதி செய்யப்பட்ட தேதி நம்ம இதுல கொடுக்கணும். இறந்த இடம் அதாவது ஹாஸ்பிட்டலா எங்க அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். முக்கியமா வந்து இறந்த நாள் மற்றும் நேரம், அது ரெண்டுமே அந்த ஃபார்ம்ல வந்திருக்கு. அந்த டேட்டையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும், அந்த நேரத்தையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இது வந்து அந்த ஃபார்ம் 4A நமக்கு கொடுத்துருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் இறந்துருந்தாங்கன்னா, அதை வச்சுதான் நம்ம கொடுக்கணும். நம்மளுடைய மாநிலம், நம்மளுடைய மாவட்டம் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அடுத்தது வாரிசுதாரனுடைய விவரத்தை நம்ம கொடுக்கணும். வாரிசுதாரனுடைய பெயர், அவங்களுடைய உறவு முறை, அவங்களுடைய ஆதார் எண், அவங்களுடைய கைபேசி எண், அவங்களுடைய வங்கி பெயர் என்ன, வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த வங்கிக்கு, இதெல்லாத்தையுமே கொடுக்கணும். இதுல அந்த கிரீன் கலர்ல இருக்கிற பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருடைய தகவலையுமே நம்ம கொடுக்கணும். அடுத்தது இறந்தவரனுடைய நிரந்தர முகவரியும் தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரியும் நம்ம கொடுக்கணும். ரெண்டும் வேற வேறையா இருந்தா வேற வேற கொடுங்க, ரெண்டும் ஒரே விலாசமா இருந்தா அதையே கொடுங்க. அடுத்தது சிகிச்சை அளிக்கப்பட்ட மருத்துவமனையினுடைய முகவரியை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, அவங்க எங்க இறந்துருக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே ஆஸ்பத்திரியா இருந்தா அதையே கொடுங்க, வேற வேறையா இருந்தா எங்க இறந்தாங்களோ அந்த தகவலை கடைசியா கொடுங்க. அந்த வேர்டு வெரிபிகேஷன்ல கொடுத்துருக்க கேரக்டரை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததுல டிராப்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு வரும், அதை நம்ம குறிச்சு வச்சுக்கிட்டு அட்டாச் அனெக்சர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், எந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் சுய சான்று பெர்மிட்னு கேட்டிருக்காங்களோ அந்த நகர்ல நம்மளோட கையெழுத்தை போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதுல கேட்டிருக்கிறது எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து இறப்பு சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஆஸ்பத்திரியில கொடுத்திருக்கிற ஃபார்ம் 4A அதை கேட்டிருக்காங்க, இறந்தவரனுடைய ஆதார் இதுலதான் சுய சான்று பெர்மிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது நம்ம கையெழுத்து அதுல போடணும், விண்ணப்பதாரரின் ஆதார் அதையும் நம்ம கையெழுத்து போடணும், அப்புறம் வங்கி முதல் பக்க என் நகல் அதை கொடுத்துருக்கணும், அப்புறம் வாரிசு சான்றிதழ் அதையும் நம்ம கொடுக்கணும், யாருக்கு பணம் வரணுமோ அவங்களுடைய வங்கி முதல் பக்க நகலை நம்ம கொடுத்துட்டு சேவ் அனெக்சர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. எல்லா தகவலும் சரியா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம விண்ணப்பம் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்துடும், அதுக்கு கீழே எக்ஸ்போர்ட் டு PDF வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துருங்க. மருத்துவமனையில கொடுத்த ஃபார்ம் 4A கொரோனால தான் இவங்க இறந்தாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கணும், அதை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வங்கி கணக்கில் வந்த 50,000 ரூபாய் நிதியையும் நான் இதுல காட்டியிருக்கேன். பிரிண்ட் எடுத்த அக்னாலஜ்மெண்ட் கையெழுத்து போட்டு விஓஐ கிட்ட கொடுத்துருங்க. கொரோனால யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க மாவட்டம் இதுல தான் இருக்கும், நமக்கு இதுல ஸ்டேட்டஸ் கிடையாது. நம்ம அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல தான் போய் கேட்கணும். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.